ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷிவாஸ் கேலரி. என்னதான் நமக்கு வந்து விதவிதமாக ஸ்வீட்ஸ் இருந்தாலும் இப்போ நம்ம பண்ண போகிற இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஸ்வீட் தான், இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் கூட சொல்லலாம். அதை வந்து வீட்லேயே எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு தான் நான் காட்ட போகிறேன். அந்த ஸ்வீட் நேம் வந்து பாதுஷா. நான் வந்து பாதுஷா வந்து இப்போ நார்மலாக பண்ணலை, அது வந்து ஸ்பெஷலான பாதுஷாவாக நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதை வந்து இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன் பாருங்கள். மைதா மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர் வச்சுருக்கேன். பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய்யும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல். அண்ட் தென் சுகர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதுஷா பொரிக்க தேவையான எண்ணெய், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிக்கு உப்பு, அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வீடியோ பர்பஸ்க்காக நான் டெக்கரேட் வந்து பண்ணணும், கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது அவசியம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவைன்னா உங்களுக்கு பார்க்க அழகாகணும், கலர்ஃபுல்லாக வேணும்னா இதை நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பாதுஷா ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த மாவு இது வந்து அவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்காது. பட் அதுக்காக அந்த ஸ்வீட்னஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கோவா வந்து ஆட் பண்ணுறேன். ஸ்வீட் அண்ட் கோவா இது. இதை வந்து நான் உள்ளே வந்து வச்சு பாதுஷா வந்து பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம மைதா மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். பாதுஷா தயார் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசைகிற விதம் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது. இப்போது இந்த கப் போட்டுட்டு இதுக்கு நடுவில் கொஞ்சம் பண்ணிவிட்டு இதில் ஒரு சிட்டிக்கு உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர். இந்த பட்டர் வந்து நான் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுருக்கேன் இந்த பட்டரை. இது நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், மாவை வந்து ஃபுல்லாக சப்பாத்தி மாவு பிசையாமல் பிசையக்கூடாது. இந்த ஃபோர் ஃபிங்கர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சு தான் நம்ம பிசையணும் மாவை. அழுத்தி பிசையக்கூடாது, ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சு தான் நீங்கள் மாவு பிசையணும். அப்போ தான் பாதுஷா நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த உப்பு சோடா மாவு அது என்ன அந்த பட்டர்லாம் போட்டுலேயே நல்லா கையிலேயே அந்த ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். மொத்தமாக தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். சாஃப்டாக பிசையணும், ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்க. இந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சு பிசையணும். இப்போது இந்த ஃபோர் ஃபிங்கர்ஸ் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நான் மாவு பிசைஞ்சிட்டேன் பாருங்கள், மாவு எப்படி வந்திருக்குன்னு சாஃப்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவோட பதம் செக் பண்ணணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு லே லேயராக வரும் பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான பதம் பார்த்திங்களா, எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மாவுக்கு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இவங்களை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க, ஈர துணியோ இல்லை தட்டோ போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இப்போது நம்ம மாவு வந்து பத்து நிமிஷம் வச்சுருக்கோம், அதுக்கு நடுவில் நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து நான் ஒரு டூ கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த சுகரில் இருக்க அழுக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டூ ஸ்பூன் வந்து மில்க் விடுறேன். கொதி வருது, நம்ம இது மேலே கழுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். எடுத்தாலே வருது. பாருங்கள் அழுக்கெல்லாம் மேலேருந்து ரிலீஸ் ஆகுது பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த பால் விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து சக்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் மேலே பொங்கி வரும்போது வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துருங்க. பாருங்கள் ஒரு கம்பி போதும் வந்துச்சு. இந்த ஒரு கம்பி பதம் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக லெமன் ஜூஸ் வந்து விழிஞ்சு விட்டுருங்க. எதுக்குன்னா இது கட்டாமல் இருக்கும். அதே மாதிரி பாதுஷாவை நீங்கள் பொறிச்சு போடும்போது இது கொஞ்சம் வார்மாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாதுஷாவை பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு பார்க்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த நம்ம சக்கரை பாக்கிற நேரத்தில் இது நல்லா ஊறிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது.
எப்படி இருக்குது பாருங்கள், பிடிக்கும்போது லே லேயராக வருது பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. இப்போது நம்ம பாதுஷாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து, இப்போ இந்த பேனில் இந்த பாதுஷா பொரிச்சு எடுக்க தேவையான எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். இப்போது ஒரு சின்ன உருண்டை, சின்ன மாவை எடுத்து ஒரு உருண்டைக்கெல்லாம் உருட்டிக்கோங்க. ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. ஆக்சுவலி இது உருட்டும் போது தான் உங்களுக்கு வந்து உள்ளே நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் லைட்டாக வந்து உருட்டிக்கோங்க. இது ஃபுல்லாக இதுவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லைட்டாக அப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு இப்போது லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி உள்ள ஒரு நூல் போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் பாதுஷா இது மாதிரி, ஓகேங்களா? நல்லா வந்து உருட்டிக்கிட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள ஒரு ஃபிங்கர் வச்சு ஒரு நூல் போட்டுருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நார்மல் பாதுஷாக்கு இப்படி தான் ரெடி பண்ணணும். இப்போது எண்ணெய் வந்து நான் வச்சுட்டேன், மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெகுலர் பாதுஷா, இது மினி பாதுஷா. அடுத்தது நான் உங்களுக்கு ஸ்பெஷல் பாதுஷா காட்டுறேன். இப்போ இதை எடுத்து பொரிச்சிக்கலாம். ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் பாதுஷா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள், சூப்பரான கலரில். இப்போது இதை எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். ஜீரா வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது. ஸோ இதை போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு அதை ஊற வச்சிருங்க. இப்போது பாதுஷாவை இதில் கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட் ஊற வைங்க. அப்போ தான் இதோட ஜூஸ் வந்து உள்ளே இறங்கும். ஸோ நம்ம மிச்சம் இருக்கிற பாதுஷாவை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்பெஷல் பாதுஷா எப்படி பண்ணுறது காட்டுறேன். உள்ள வந்து அந்த கோவா வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல இதை எடுத்து நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க, அழுத்தி பண்ணாதீங்க, சாஃப்டாக பண்ணுங்க. சாஃப்டாக பண்ணிவிட்டு இது வச்சுட்டு வெளிய தெரியாத அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க. சாஃப்டாக பண்ணுங்கள், ஆடா பண்ணாதீங்க. வெளியே தெரியக்கூடாது. பாருங்க, நம்மளோட ஸ்பெஷல் பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. உள்ளே நான் கோவா வச்சுட்டு நான் வந்து பாதுஷா பண்ணியிருக்கேன். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும், அதே மாதிரி உள்ளே நல்ல ஸ்வீட்னஸும் நல்லாவே இருக்கும். ஜீராவில் உள்ளே இறங்கி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நான் பண்ணியிருக்க விதம் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள நல்ல சக்கரை பாகு இறங்கி பாருங்க, உள்ள கோவா பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னா, உள்ள நல்ல ஜூஸியாக இருக்குது பாருங்க. சக்கரை பாகு இறங்கி நல்ல ஜூஸியாக இருக்குது. அதே மாதிரி நார்மல் பால் கோவை பாருங்க, நார்மல் அது பாருங்க பாதுஷா உள்ள நல்ல ஜூஸியாக பாருங்க, உள்ள லேயர் லேயராக எப்படி இருக்குது பாருங்க. மேலே கிறிஸ்பியாக தென் உள்ள சாஃப்டாக லேயராக இருக்குது பாருங்க. இவ்வளோதாங்க நம்மளோட பாதுஷா. இதை செய்யறது ரொம்ப ஈஸி தான், 10 நிமிஷமே போதும் நமக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.